சவுத் இந்தியன் வெப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யவும். அத்துடன் இந்த பெல் பட்டனையும் அழுத்தவும். சவுத் இந்தியன் வெப் சேனலின் புதிய வீடியோக்கள் இனிமேல் உங்களை வந்தடையும். வணக்கம் நேர்களே, உங்களை சவுத் இந்தியன் வெப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸோட 72வது கிளாஸ் பார்க்க போகிறோம். மோஸ்ட் காமன் இங்கிலீஷ் ப்ரேசஸ் பார்த்துட்டு வரோம், அதாவது அதிகமாக நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சொற்றொடர்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி எடுக்க போகிற கிளாஸ் போன கிளாஸோட தொடர்ச்சியாக தான் இருக்கும். ஹீ ஹேஸ் யுவர் கீ, அவர்கிட்ட உங்களோட கீ இருக்குது. ஹீ ஹேஸ் யுவர் கீ, ஷீ ஹேஸ் யுவர் கீ, அவகிட்ட உங்களோட கீ இருக்குது, சாவி இருக்குது. ஷீ ஹேஸ் யுவர் கீ. ஷீ ஹேஸ் மை கீ, அவகிட்ட என்னோட சாவி இருக்குது. ஷீ ஹேஸ் மை கீ. ஹீ ஹேஸ் மை கீ, அவர்கிட்ட என்னோட சாவி இருக்குது. ஸோ அடுத்தது, ஹூ ஹேஸ் மை கார், யார்கிட்ட என் கார் இருக்குது. ஹூ ஹேஸ் மை கார், என்னோட கார் யார்கிட்ட இருக்குது. ஹூ ஹேஸ் மை பைக், யார்கிட்ட என்னோட பைக் இருக்குது. ஹூ ஹேஸ் மை பைக், ஹூ ஹேஸ் யார்கிட்ட இருக்குது. ஹூ ஹேஸ் மை பைக், என்னோட பைக்கு யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹூ ஹேஸ் மை கீ, யார்கிட்ட என்னோட சாவி இருக்குது. ஹூ ஹேஸ் மை கீ, என்னோட கீ யார்கிட்ட இருக்குது. நான் இங்கே வச்சேன்னு இல்லையேங்க. ஸோ கீ வந்து யார்கிட்ட இருக்குது. ஸோ ஹூ ஹேஸ் மை கீ, என்னோட கீ யார்கிட்ட இருக்குது. ஹூ ஹேஸ் மை மணி, என்னோட பணம் யார்கிட்ட இருக்குது. நான் யார்கிட்ட கொடுத்தேன்னு தெரில, யார்கிட்டயும் இதை வச்சுக்க சொல்லி கொடுத்தேன்னு. ஹூ ஹேஸ் மை மணி, என் பணம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மை கொஸ்டின் இஸ், என்னோட கேள்வி என்னன்னா, மை கொஸ்டின் இஸ் ஹூ ஹேஸ் டேக்கன் மை கீ, அதாவது யார் என்னோட சாவியை எடுத்தது. அதாவது நான் டேபிளில் வச்சுட்டு போயிருந்தேன்ல கீ, அது வந்து இப்போ இல்லை. ஸோ வந்து யார் வந்து எடுத்தது. ஸோ மை கொஸ்டின் இஸ், என் கேள்வி என்னன்னா, மை கொஸ்டின் இஸ் சொல்லும்போது வந்து மை கொஸ்டின் இஸ், என் கேள்வி என்னன்னா அப்படின்னு சொல்லலாம். மை கொஸ்டின் இஸ் ஹூ ஹேஸ் டேக்கன் மை கீ, என் கேள்வி என்னன்னா, யார் வந்து என்னோட சாவியை எடுத்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து கேள்வி கேட்குறோம், அதாவது என்னென்னா, டஸ் ஷீ ஹேவ் யுவர் நம்பர், டஸ் ஷீ ஹேவ் யுவர் நம்பர், உங்களோட நம்பர் அவகிட்ட இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு ஃபோனில் கூட கேட்கும்போது, அவளை நீங்கள் ஃபோன் பண்ண சொல்லுங்களேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒன்று கேட்கலாம், டஸ் ஷீ ஹேவ் யுவர் நம்பர், அவகிட்ட உங்கள் நம்பர் இருக்கா அப்படின்னு நம்ம கேள்வி. டஸ் ஷீ ஹேவ் யுவர் நம்பர், இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லி உனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். டஸ் ஷீ ஹேவ் யுவர் நம்பர், அவர்கிட்ட உங்கள் நம்பர் இருக்கா. ஏன்னா அப்போ நம்பர் இருந்தால் தானே கால் பண்ண முடியும். அப்போ கேட்கும்போது ஒரு ஃபோன் கால் கூட நீங்கள் கேட்க முடியும், டஸ் ஷீ ஹேவ் யுவர் நம்பர், உங்கள் நம்பர் அவர்கிட்ட இருக்கா. இல்லை டஸ் ஷீ ஹேவ் யுவர் நம்பர், அவர்கிட்ட உங்கள் நம்பர் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கணும். ஐ ஹாவ் டன் திஸ், நான் இதை பண்ணேன். ஐ ஹாவ் டன் திஸ், நான் தான் இதை பண்ணியிருக்கேன் இல்லை பண்ணேன் அப்படின்னு கூட சொல்லலாம். செஞ்சேன் அப்படி சொல்லலாம். ஐ ஹாவ் டன் திஸ், இல்லை ஐ ஹாவ் டன் இட், நான் இதை செஞ்சேன். அதாவது ஹீ ஹேஸ் டன் திஸ், ஹீ ஹேஸ் டன் திஸ் அப்படின்னா என்னென்னா, அவர் தான் இதை செஞ்சார். ஹீ ஹேஸ் டன் திஸ், ஷீ ஹேஸ் டன் திஸ், அவர் அவ தான் இதை பண்ணா. ஷீ ஹேஸ் டன் இட், அவ தான் இதை செஞ்சது. ஸோ வந்து ஒரு விஷயம் வந்து நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா டன், அதாவது செஞ்ச விஷயங்கள். டன் திஸ், ஷீ ஹேஸ் டன் திஸ், அவ தான் இதை செய்திருக்கா. இப்போ யார் இதை பண்ணது, இந்த ஒரு விஷயம் ஒரு வேலை நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேலை யார் பண்ணது அப்படின்னா, ஷீ ஹேஸ் டன் திஸ், அவ தான் இதை பண்ணியிருக்கா. ஹி ஹேஸ் டன் திஸ், அவர் தான் இதை பண்ணது. ஸோ அதில் வந்து பண்ணார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஹேஸ் டன் தி, ஹி ஹேஸ் டன் திஸ், அவர் தான் வந்து இதை செய்தார் அப்படின்னு சொல்லலாம். டு யூ ஹாவ், உங்ககிட்ட இருக்கா. டு யூ ஹாவ் மை மொபைல் நம்பர், என்னோட ஃபோன் நம்பர் இருக்கா அப்படின்றது. மொபைல்னா கூட நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு, டு யூ ஹாவ் மை நம்பர்னு சொல்லலாம். இப்போ புரிஞ்சுப்பாங்க, டு யூ மை நம்பர்னாவே என்னென்னா, என்னோட ஃபோன் நம்பர் தான் இப்போ குறிக்கும். ஸோ நான் என்கிட்ட என் நம்பர் அப்படின்னாவே, அது வந்து நான் வச்சுருக்க மொபைல் நம்பர் தான் வந்து மை நம்பர் அப்படின்னு நம்ம இப்போ வந்து கிளியர். இப்போ அது வந்து ஆதார் நம்பரோ அந்த மாதிரிலாம் கிடையாது, ஜஸ்ட்டு வந்து மொபைல் நம்பருக்கு வந்து என் நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்குறது வந்து மொபைல் நம்பர் தான் ஆக்சுவலாக நம்பர் இருக்கானாவே. ஸோ அதனால் டு யூ ஹாவ் மை நம்பர்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். டு யூ ஹேவ் மை நம்பர் அப்படின்னா, என்னோடய மொபைல் நம்பர் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னால, நீங்கள் டு யூ ஹேவ் மை நம்பர்னு சொல்லலாம், இல்லை டு யூ ஹேவ் மை மொபைல் நம்பர்னு சொல்லலாம். ஸோ டு யூ ஹேவ் மை மொபைல் நம்பர்னு சொல்லலாம், இல்லை அந்த மொபைலை ஸ்கிப் பண்ணிட்டு டு யூ ஹேவ் மை நம்பர் அப்படின்னு சொல்லலாம். சொல்லும்போது டு யூ ஹேவ் மை நம்பர், என் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு அர்த்தம். அது டஸ் ஷீ ஹேவ் மை நம்பர், டஸ் ஷீ ஹேவ் மை நம்பர்னா அவகிட்ட என் நம்பர் இருக்கா. டஸ் ஷீ ஹேவ் மை நம்பர், அவகிட்ட என்னோட நம்பர் இருக்கா அப்படின்னா என்னோட ஃபோன் நம்பர் இருக்கா அப்படின்னு அர்த்தம். டஸ் ஷீ ஹேவ் மை நம்பர், இல்லை டஸ் ஹீ ஹேவ் மை நம்பர், அவர்கிட்ட என்னோட நம்பர் இருக்கா அப்படின்னு அர்த்தம். ஹூ ஹேஸ் டன் திஸ், இப்போ நம்ம கேள்வி கேட்குறோம், யார் இதை செய்தது. ஹூ ஹேஸ் டன் திஸ், இது யார் பண்ணது, இது யார் செய்தது அப்படின்றது. ஹூ ஹேஸ் டன் திஸ், ஒரு விஷயம் நல்லபடியாக சூப்பராக நடந்திருக்கு. ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளீனிங் ஒர்க்கு கூட நடந்திருக்குன்னு வச்சுக்கலாம். வீட்டில் வந்து சூப்பராக கிளீன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் கேட்கலாம், ஹூ ஹேஸ் டன் திஸ், இது யார் பண்ணது, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்களே. ஸோ ஹூ ஹேஸ் டன் திஸ் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இல்லை ஹூ ஹேஸ் டன் திஸ் போல் ஹூ ஹேஸ் டன் இட் கூட சொல்லலாம். ஹூ ஹேஸ் டன் இட், இது யார் செய்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொருள் வந்து இப்போ செஞ்சுருக்காங்க வச்சுக்கலாம், ஒரு அழகாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு கூட
பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது பார்க்கும்போது அழகாக இருக்குன்னா ஹூ ஹஸ் டன் இட், இது யார் செய்தது அப்படி நம்ம கேட்கலாம். ஓ ஐ ஃபீல் சச்ய மடில், மடில்னா என்னென்னா குழப்பம், ஐ ஃபீல் சச்ய மடில், நான் வந்து குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னா ஐ ஃபீல் இன் சச்ய மடில் அப்படி சொல்லணும். ஐ ஃபீல் இன் சச்ய மடில், நான் குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஃபீல் இன் சச்ய மடில் அப்படின்னா வந்து குழப்பத்தில் இருக்கேன், குழப்பமாக இருக்கேன். ஐ ஃபீல் இன் சச்ய மடில் அப்படி சொல்லலாம். I don't care about your money, உன் பணத்தை பற்றிலாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஐ டோன்ட் கேர், எனக்கு அதை பற்றி ஒரு கவலையும் கிடையாது. ஐ டோன்ட் கேர் அபவுட் யுவர் மணி, உன்னோட பணத்தை பற்றின கவலை எனக்கு எதுவும் கிடையாது. எல்லா சில பேர் வந்து என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது தெரியுமா அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். ஐ டோன்ட் கேர் அபவுட் யுவர் மணி, உன் பணத்தை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் யுவர் மணி, உன்னோட பணம் எனக்கு வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட், எனக்கு வேண்டாம் யுவர் மணி, உன் பணம் எனக்கு வேண்டாம். நீ உன் பணம் வேணாம்ப்பா எனக்கு, எனக்கு எதுக்கு உன் பணம். ஐ டோன்ட் வாண்ட் யுவர் மணி அப்படி சொல்லலாம். ஐ டோன்ட் நீட் யுவர் மணி, உன் பணம் எனக்கு தேவையில்லை. இந்த வாண்ட்டு வேண்டாம் தேவையில்லை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் மீனிங் மாதிரி தான் இருக்கும். ஐ டோன்ட் நீட் யுவர் மணின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஐ டோன்ட் நீட் யுவர் மணி, உன்னோட பணம்லாம் எனக்கு தேவை கிடையாது, ஏன்னா எனக்கு போதுமான அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்குது. ஸோ ஐ டோன்ட் நீட் யுவர் மணி, உன் பணம் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் வாண்ட் யுவர் மணினாலும் எனக்கு உன் பணம் வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் யுவர் மணி, நான் உங்ககிட்ட வந்து பணம்லாம் ஒன்று கேட்கலையே, அதனால் நீ வந்து தப்பாக நினச்சிக்கோனா ஐ டோன்ட் வாண்ட் யுவர் மணி, எனக்கு உன்னோட பணம் எனக்கு வேண்டாம், நீ எதுவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நினைக்கோனா ஐ டோன்ட் வாண்ட் யுவர் மணி, இல்லைனா ஐ டோன்ட் நீட் யுவர் மணி, உன் பணம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் ஹேவ் யுவர் மணி, உன் பணம் என்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். ஐ டோன்ட் ஹேவ் யுவர் மணி, உன் பணம் என்கிட்ட இல்லை, நீ யார்கிட்ட கொடுத்த என்கிட்ட இல்லையே. ஐ டோன்ட் ஹேவ், ஐ டோன்ட் ஹேவ்னா என்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எதுக்கு ஒன்றும் யூஸ் பண்ணலாம், என்கிட்ட இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஐ டோன்ட் ஹேவ்னு கூட நிறுத்தலாம். ஐ டோன்ட் ஹேவ், என்கிட்ட இல்லை. அடுத்தது நம்ம சொல்கிறதான் வந்து விஷயம், யுவர் மணி உங்களோட பணம் அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் ஹேவ் யுவர் மணி, உங்களோட பணம் என்கிட்ட கிடையாது. அடுத்தது இன்னொன்று சொல்ல போகிறேன், லுக் லேடி ஐ டோன்ட் ஹேவ் யுவர் மணி. இந்த லுக் லேடி நம்ம எதுக்காக சொல்லணும், நம்ம சாதாரணமாக சொல்லலாம். ஐ டோன்ட் ஹேவ் யுவர் மணி, உன்னோட பணம் என்கிட்ட இல்லைன்னு சொல்லணும். லுக் லேடி அது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, உங்ககிட்ட ஃபஸ்ட் நீங்கள் கேட்குறாங்க ஒரு சுச்சுவேஷன் தான் ஆக்சுவலாக என்னென்னா, உங்ககிட்ட வந்து என் பணம் எங்கன்னு சொல்கிறீங்க. ஐ டோன்ட் ஹேவ் யுவர் மணி, உன் பணம் என்கிட்ட இல்லைன்றீங்க. திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னா, லுக் லேடி ஐ டோன்ட் ஹேவ் யுவர் மணி, இங்கே பாரு, நம்ம தமிழில் சொல்லலாம், இங்கே பாரு உங்கள் பணம்லாம் வந்து என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, ஒரு மாதிரி கொஞ்சம் இரிட்டேட் ஆகி சொல்கிறதுக்கு வந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். லுக் லேடி ஐ டோன்ட் ஹேவ் யுவர் மணி, நான் உங்கள் பணம்லாம் என்கிட்ட கிடையாது, நீங்கள் சும்மா என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கோபமாகவும் நம்ம சொல்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். லுக் லேடி பாருங்க, ஐ டோன்ட் ஹேவ் யுவர் மணி, உங்களோட பணம் வந்து என்கிட்ட கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். லுக் லேடி ஐ டோன்ட் வாண்ட் யுவர் ஒப்பீனியன், உங்களோட கருத்துலாம் எனக்கு தேவை கிடையாது. யாராவது வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுவாங்க, நம்மளை தேவையில்லாத ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணலான்னு நினைப்போம், அதுக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டை போடுற மாதிரி சில விஷயம் வந்து சொல்லி அட்வைஸ் பண்ணி உங்க பண்ண விடாமல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்க சமயத்தில் லுக் லேடி ஐ டோன்ட் வாண்ட் யுவர் ஒப்பீனியன், உங்களோட கருத்து எனக்கு தேவையில்லைங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு சார் லுக் லேடி, அப்போ ஒருத்தர் ஆம்பளை இருந்தார்னா என்ன சொல்கிறதுன்னா லுக் மேன் அப்படி சொல்லலாம். லுக் மேன் ஐ டோன்ட் நோ மச் அபவுட் இட், எனக்கு அதை பற்றி தெரியாதுங்க. ஐ லுக் மேன் ஐ டோன்ட் நோ மச் அபவுட் இட், எனக்கு அதை பற்றி இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லுக் மேன் ஐ டோன்ட் நோ மச் அபவுட் இட், எனக்கு அதை பற்றிலாம் அதிகமாக தெரியாது, நீங்கள் வேறு யாரை கேட்டுக்கோங்க தான் வாஸ்கே ஆஸ் சம்படி கூட சொல்லிடலாம். ஸோ ஐ டோன்ட் நோ மச் அபவுட் இட், எனக்கு அதை பற்றி தெரியாது. ஐ டோன்ட் நோ மச் அபவுட் தட், எனக்கு அதை பற்றி தெரியாது. இல்லை நீங்கள் லுக் மேனை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஐ டோன்ட் நோ மச் அபவுட் இட், எனக்கு அதை பற்றி தெரியாது. ஐ டோன்ட் நோ மச் அபவுட் திஸ், எனக்கு இதை பற்றி தெரியாது. ஐ டோன்ட் நோ மச் அபவுட் தட், எனக்கு அதை பற்றி தெரியாது. மச் அபவுட் அப்படின்னா நிறைய அதை பற்றி விஷயங்கள் தெரியாதுன்னு அர்த்தம். அதாவது அதை பற்றின ஒரு மச் அபவுட்னா ரொம்பலாம் தெரியாது சொல்லணும்ல தமிழில் வந்து, எனக்கு அதை பற்றிலாம் ரொம்பலாம் தெரியாதுங்க, இவ்வளோ தான் தெரியும் எனக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கார், அது ஒரு கார் உதாரணத்துக்கு, அது ஒரு கார் அது மட்டும் தான் எனக்கு தெரியும். நீங்கள் அது உள்ள என்ன இருக்குது, இந்த மாடல் என்ன இருக்குது அப்படிலாம் நீங்கள் வந்து சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலன்னா ஐ டோன்ட் நோ மச் அபவுட் இட், எனக்கு அதை பற்றிலாம் அதிகமாக தெரியாதுங்க அப்படி சொல்லிடுறோம் நம்ம. ஸோ ஐ டோன்ட் நோ மச் அபவுட் இட், ஐ டோன்ட் நோ மச் அபவுட் தட், நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். ஸோ இது எந்த சுச்சுவேஷனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஐ டோன்ட் நோ மச் அபவுட் இட், எனக்கு அதை பற்றி தெரியாது அதிகமாக. ஐ டோன்ட் நோ மச் அபவுட் தட், ஐ டோன்ட் நோ மச் அபவுட் திஸ். ஐ டோன்ட் நோ மச் அபவுட் ஹிம், அவரை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. ஐ டோன்ட் நோ மச் அபவுட் ஹிம், ஐ டோன்ட் நோ மச் அபவுட் ஹர், எனக்கு அவளை பற்றி தெரியாது அதிகமாக. ஐ டோன்ட் நோ மச் அபவுட் தெம், எனக்கு அவங்கள பற்றிலாம் எனக்கு அதிகமாக தெரியாது. ஸோ வந்து இது வந்து நபர்களை குறிக்கிறது, இது எனக்கு வந்து அவங்கள பற்றிலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு இருந்தோம். டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப் யூ, தெர் இஸ் நோ டவுட், தெர் இஸ் நோ டவுட்ன்றது ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். தெர் இஸ் நோ டவுட், அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. தமிழில் சொல்லணும்னா அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாதுங்க, எந்த வித சந்தேகமும் கிடையாது. தெர் இஸ் நோ டவுட் அப்படி சொன்னால் டெஃபினெட்லி நிச்சயமாக இட் வில் ஹெல்ப் யூ, அது உங்களுக்கு நிச்சயமாக உதவும். தெர் இஸ் நோ டவுட், அதில் ஒரு டவுட்டும் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள்
ஒரு ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயே கூட, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் கூட வந்து ஏதாவது பணம் போட்டு வைங்க, இப்போ போட்டு வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு ஒரு ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப் யூ, அது உங்களுக்கு நிச்சயமாக உதவும், தெர் இஸ் நோ டவுட், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு இந்த இது வந்து நிச்சயமாக இந்த இந்த விஷயம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப் யூ, தெர் இஸ் நோ டவுட், அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது தான் வந்து தெர் இஸ் நோ டவுட் அப்படின்னு சொல்கிறது. இதை வந்து நம்ம இன்னொரு தடவை பார்க்கலாம். He has your key. அதாவது அவர்கிட்ட உங்களோட சாவி இருக்குது. ஹீ ஹேஸ் யுவர் கீ, ஷீ ஹேஸ் யுவர் கீ, அவகிட்ட உங்களோட சாவி இருக்குது. ஷீ ஹேஸ் மை கீ, என்னோட சாவி அவகிட்ட இருக்குது. ஷீ ஹேஸ் மை கீ, ஹீ ஹேஸ் மை கீ, அவர்கிட்ட என்னோட சாவி இருக்குது. சரி, ஹூ ஹேஸ் மை கார், என்னோட கார் யார்கிட்ட இருக்குது. ஹூ ஹேஸ் மை பைக், என்னோட பைக் யார்கிட்ட இருக்குது அப்படின்றது, யார்கிட்ட இருக்குது அப்படின்னு, ஹூ ஹேஸ் மை கார் இல்லைனா ஹூ ஹேஸ் மை பைக், இந்த இடத்துல நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம். ஹூ ஹேஸ் மை பாக்ஸ், என்னோட பாக்ஸ் யார்கிட்ட இருக்குது. ஹூ ஹேஸ் மை பேக், என்னோட பேக் யார்கிட்ட. ஸோ நீங்கள் அங்கே என்னென்ன வந்து பொருட்கள் நீங்கள் போட்டுக்க முடியுமோ நீங்கள் அங்கே சேர்த்துக்கலாம். ஹூ ஹேஸ் மை கீ, என்னோட சாவி யார்கிட்ட இருக்குது. ஹூ ஹேஸ் மை கீ, என்னோட சாவி யார்கிட்ட இருக்குது. ஹூ ஹேஸ் மை மணி, என்னோட பணம் யார்கிட்ட இருக்குது. ஹூ ஹேஸ் மை மணி, என்னோட பணம் யார்கிட்ட இருக்குது. அடுத்தது மை கொஸ்டின் இஸ், இது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணோம். மை கொஸ்டின் இஸ் ஒரு ஆஃபீஸில் யூஸ் பண்ணோம். மை கொஸ்டின் இஸ் ஹூ ஹேஸ், மை கொஸ்டின் இஸ் மட்டும் என்னென்னா, மை கொஸ்டின் இஸ் என் கேள்வி என்னென்னா, மை கொஸ்டின் இஸ் ஹூ ஹேஸ் டேக்கன் மை கீ, என்னோட சாவியை யார் எடுத்தது. ஹூ ஹேஸ் டேக்கன் மை கீ. மை கொஸ்டின் இஸ் ஹூ இஸ் ஈ, அவர் யார், என் கேள்வி என்னென்னா அவர் யார், ஹூ இஸ் ஈ, அவர் யார் இப்படி நம்ம கேட்குறது. மை கொஸ்டின் இஸ் சொல்லிடுறோம், என்னோட கேள்வி என்னென்னா, அது ரொம்ப முக்கியம் அது. மை கொஸ்டின் இஸ், என் கேள்வி என்னென்னா, ஹூ ஹேஸ் டேக்கன் மை கீ, என்னோட சாவியை யார் எடுத்தது அப்படி நம்ம கேட்குறோம். Does she have your number? அவர்கிட்ட உங்கள் நம்பர் இருக்கா? Does she have your number? Does he have your number? அவர்கிட்ட உங்கள் நம்பர் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறது. அவர்கிட்ட உங்கள் நம்பர் இருக்கா அப்படின்றது. ஐ ஹாவ் டன் திஸ், நான் தான் இதை பண்ணேன். ஐ ஹாவ் டன் திஸ், ஐ ஹாவ் டன் இட், நான் இதை செய்தேன் அப்படின்னு அர்த்தம். ஹீ ஹேஸ் டன் திஸ், அவர் தான் இதை செஞ்சார். ஷீ ஹேஸ் டன் திஸ், அவ தான் இதை செய்தா. அது டன் திஸ்ன்றது ஷீ ஹேஸ் டன் இட் அப்படின்னு சொல்லலாம். ஷீ ஹேஸ் டன் இட், அவ தான் இதை செஞ்சா அப்படி சொல்லலாம். Do you have my mobile number? என்னோட மொபைல் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இல்லைனா Do you have my number? என்னோட நம்பர் இருக்கா? அந்த மொபைல் நம்பர் தான் மீனிங் அது. ஸோ டூ யூ ஹாவ் மை நம்பர்னாலே மொபைல் நம்பர் தான். டூ யூ ஹாவ் மை நம்பர், என்னோட நம்பர் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கலாம். Does she have my number? அவர்கிட்ட என்னோட நம்பர் இருக்கா? இல்லை Does he have my number? அவர்கிட்ட என்னோட நம்பர் இருக்கா அப்படின்னு அர்த்தம். ஹூ ஹேஸ் டன் திஸ், இது யார் பண்ணது, இதை யார் செய்தது. ஸோ வந்து ஹூ ஹேஸ் டன் திஸ், ஹூ ஹேஸ் டன் இட், யார் இதை செய்தது. டன் இட், டன் திஸ் இது ஒன்று சொல்லலாம். ஓ ஐ ஃபீல் சச் இன் ஐ ஃபீல் இன் சச் எ மடில், மடில்னு குழப்பத்தில் இருக்கேன். ஓ ஐ ஃபீல் சச் என் குழப்பத்தில் இருக்கிறீங்கன்னா, ஓ ஐ ஃபீல் இன் சச் எ மடில், நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது ஒரு ரொம்ப பணம் வச்சுட்டு சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஐ டோன்ட் கேர் அபவுட் யுவர் மணி, உன் பணத்தை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. நீ வந்து எவ்வளோ பெரிய ஆளவனாக இருக்கலாம், அவ்வளோ பணம் வச்சுருக்கலாம். ஐ டோன்ட் கேர் அபவுட் யுவர் மணி, உன்னோட பணத்தை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் யுவர் மணி, எனக்கு உன் பணம் வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் யுவர் மணி, உன்னோட பணம் எனக்கு வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் யுவர் மணி, இல்லைனா ஐ டோன்ட் நீடு சொல்லலாம் வாண்ட்டுக்கு பதில். ஐ டோன்ட் நீட் யுவர் மணி, உன்னோட பணம் எனக்கு தேவையில்லை. ஐ டோன்ட் நீட் யுவர் மணி, உன்னோட பணம் எனக்கு தேவை கிடையாது, தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் ஹாவ் யுவர் மணி, உன்னோட பணம் என்கிட்ட இல்லை. ஐ டோன்ட் ஹாவ், என்கிட்ட இல்லை யுவர் மணி, உன்னோட பணம் என்கிட்ட இல்லை. அடுத்தது லுக் லேடி, ஐ டோன்ட் ஹாவ் யுவர் மணி, பாரு உன் பணம் என்கிட்ட கிடையாது, என்கிட்டே நீ கேட்டுட்டுருக்க. லுக் லேடி, ஐ டோன்ட் ஹாவ் யுவர் மணி, உன்னோட பணம் என்கிட்ட இல்லை. லுக் லேடி, ஐ டோன்ட் வாண்ட் யுவர் ஒப்பீனியன், உன்னோட ஒப்பீனியன் எனக்கு தேவையில்லைம்மா, நீ வந்து சும்மா எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்க. லுக் லேடி, ஐ டோன்ட் வாண்ட் யுவர் ஒப்பீனியன், இல்லைனா ஐ டோன்ட் வாண்ட் யுவர் ஒப்பீனியன், சாதாரணமாக சொல்லணும்னா ஐ டோன்ட் வாண்ட் யுவர் ஒப்பீனியன், உன்னோட உன்னோட கருத்தில் எனக்கு தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் யுவர் ஒப்பீனியன். லுக் மேன், ஐ டோன்ட் நோ மச் அபவுட் இட், எனக்கு அதை பற்றி அதிகமாக தெரியாது, நீ ஏன் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்க. லுக் மேன், ஐ டோன்ட் நோ மச் அபவுட் இட், இல்லை ஐ டோன்ட் நோ மச் அபவுட் திஸ், இல்லை ஐ டோன்ட் நோ மச் அபவுட் தட், எனக்கு அதை பற்றி தெரியாது. லுக் மேன் சொல்லணும்னா சொல்லலாம், இல்லைன்னா வேணான்னு விட்டுறலாம், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் நோ, விஷயம் என்னென்னா ஐ டோன்ட் நோ மச் அபவுட் இட், எனக்கு அதை பற்றி அதிகமாக தெரியாது. ஐ டோன்ட் நோ மச் அபவுட் தட், எனக்கு அதை பற்றி அதிகமாக தெரியாது. ஐ டோன்ட் நோ மச் அபவுட் திஸ், எனக்கு இதை பற்றி அதிகமாக தெரியாது அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் நோ மச் அபவுட் ஹிம், எனக்கு ஒரு நபர்களை குறிக்கும் போது என்னென்னா அவரை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது சொல்லணும்ல. ஐ டோன்ட் நோ மச் அபவுட் ஹிம், எனக்கு அவரை பற்றி அதிகமாக தெரியாது, ஏன்னா அவர்கிட்ட நான் அதிகமாக பேசினதில்லை. ஸோ ஐ டோன்ட் நோ மச் அபவுட் ஹிம், ஐ டோன்ட் நோ மச் அபவுட் ஹர்னா எனக்கு அவளை பற்றி அதிகமாக தெரியாது, ஏன்னா அவர்கிட்ட நான் வந்து அந்தளவுக்கு நான் பழகலை. ஸோ வந்து ஐ டோன்ட் நோ மச் அபவுட் ஹர், ஐ டோன்ட்
மச் அபவுட் தெம், எனக்கு அவங்கள பற்றி தெரியாது, நான் அதிகமாக அவங்கள பார்த்ததில்லை. ஸோ ஐ டோன்ட் நோ மச் அபவுட் தெம், எனக்கு அவங்கள பற்றி அதிகமாக தெரியாது. டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப் யூ, நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு விஷயம் வந்து செஞ்சுட்டு இது உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அது வந்து டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப் யூ, தெர் இஸ் நோ டவுட், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு யூஸ் பண்ணும். என்ன நேர்களே, இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க, ஏன்னா அது எங்களுக்கு மேலே மேலே உற்சாகத்தை தரும். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா வரப்போகிற கிளாஸ்கள் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது வரைக்கும் நடந்திருக்க கிளாஸ்களையும் பாருங்கள் வீடியோஸை, கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துன்றதை நாங்கள் நம்புகிறோம். Thank you. A lot of different and interesting videos waiting for you. Just subscribe our South Indian web channel. Watch and enjoy. நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக. சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும், சவுத் இந்தியன் வெப் சேனலை பார்த்து மகிழவும்.